ஹை வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மருத்துவ தன்மை அதிகம் உள்ள வெட்டிவேர் எதற்கெல்லாம் பயன்படுகிறது தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம். வெட்டிவேர் அதிகம் வாசம் உடையதாகவும் மருத்துவ தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கிறது. வெட்டிவேர் இது புல் இனத்தைச் சேர்ந்தது. நாணல் மற்றும் தற்பை புற்களை போல இது 4 முதல் 5 அடி உயரம் வரை வளரும். வேர் கொத்து கொத்தாக இருக்கும். இதன் வேரை வெட்டி எடுத்த பின் புல்லையும் வேரையும் வெட்டி நடுவில் உள்ள துண்டை மீண்டும் புதியதாக நட்டு பயிரிடுவதால் வெட்டி வேர் என வழங்கப்படுகிறது. வெட்டி வேர் மருத்துவ தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கிறது. வெட்டி வேர் குளிர்ச்சியை தருவதுடன் நல்ல நறுமணத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது. இதிலிருந்து எடுக்கப்படும் தைலமும் நறுமணம் கொண்டது. இதனை மனமூட்டியாக தைலங்களிலும் குளியல் சோப்புகளிலும் பயன்படுத்துவது உண்டு. வெட்டி வேர் அதிகம் வாசம் உடையதாகவும் மருத்துவ தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கிறது. வெட்டி வேர் எண்ணெயை கை கால் பிடிப்புகளுக்கு தடவி வர நல்ல குணம் தெரியும். காய்ச்சல் மற்றும் வயிற்று ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும். வெட்டிவேர் ஊறிய நீரை குடித்தால் காய்ச்சல், நீர் எரிச்சல், நீர்க்கடுப்பு, உடல் சோர்வு, தோல் நோய்கள் மற்றும் மன அழுத்தம் போன்றவை குறையும். கோடை காலத்தில் மண்பானை நீரில் வெட்டிவேரை இட்டு குடிப்பது வழக்கம். இது தாகத்தை தணித்து சோர்வை நீக்கி உற்சாகத்தை அளிக்கும். வெயில் காலத்தில் உண்டாகும் அதிக வேர்வை மற்றும் அரிப்பிற்கு வெட்டிவேர்வை நீரில் ஊற வைத்து அரைத்து குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். காய்ச்சலுக்கு பின்பு ஏற்படும் உடல் சோர்வுக்கு வெட்டிவேரை நீரில் இட்டு கொதிக்க வைத்து பருக வேண்டும். அந்த நீரை பருகுவதால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிற்று புண்ணும் குணமாகும். முகத்தில் ஏற்படும் பருக்களை குறைக்க வெட்டி வேர் பயன்படுகிறது. சிறு சிறு துண்டுகளாக்கி வெட்டி வேரை சிறிதளவையும் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்றையும் முதல் நாள் இரவே கொதி நீரில் ஊற வைத்து மறுநாள் அதை அரைத்து அந்த விழுதை பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்கள் வந்த வழி தெரியாமல் அழிந்துவிடும். மேலும் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் குடிப்பதால் என்ன பயன்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி போன்றவை உள்ளன. ஆகவே இந்த நீரை பருகுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து காய்ச்சல், சளி போன்றவற்றின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும். இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீரை பருக வேண்டும். இப்படி தினமும் குடித்து வந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். வெண்டைக்காய் நீரை பருகுவதால் எலும்புகள் வலிமையடைந்து ஆஸ்டியோபெராசிஸ் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும். ஆகவே உங்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க நினைத்தால் வெண்டைக்காய் நீரை தினமும் குடித்து வாருங்கள். சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளில் அபாயம் குறைவதாக பல ஆய்வுகள் கூறுகிறது. வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கப்படும். வெண்டைக்காய் நீரை ஒருவர் தினமும் பருகி வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும். நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலம் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.